அன்பர்களுக்கு வணக்கம். மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். பணைய கைதிகளை விடுவிப்பது மிக முக்கியமான விடயமல்ல, ஸ்டேல் அறிவிப்பு. ஹமாஸ் பிடித்து வைத்திருக்கும் பணைய கைதிகளை விடுவிப்பது மிக முக்கியமான விடயமல்ல. ஸ்டேலின் வலதுசாரி நிதியமைச்சர் பெசலெல் ஸ்மோட்ரிச் இதனை தெரிவித்துள்ளார். எந்த விலை கொடுத்தும் அவர்களை திரும்ப கொண்டு வருவது என்பது உண்மைக்கு புறம்பான மற்றும் பொறுப்பான அறிக்கை. இது ஒரு போட்டியல்ல என்று அவர் மேலும் கூறியுள்ளார். ஹமாஸை அழிப்பதே ஸ்டேலின் முக்கிய குறிக்கோள் என்றும் அவர் வாதிட்டமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவுடனான உறவுகளுக்காக சீன நிறுவனங்களை குறிவைத்து அமெரிக்க பொருளாதார தடை. சீனா உக்ரைன் நெருக்கடியினை சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறது என்ற கூற்றுக்களை மறுத்துள்ளது மற்றும் அமைதி பேச்சுக்களை ஊக்குவிப்பதற்கான அதன் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. ரஷ்யாவுடனான உறவுகளுக்காக சீன நிறுவனங்களை குறிவைத்து அமெரிக்க பொருளாதார தடைகள் பற்றிய கவலைகளுக்கு மத்தியில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய நாடுகளுடன் இயல்பான ஒத்துழைப்பை நடத்த சீனாவுக்கு உரிமை உள்ளது என்று வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மாவோனிங் கூறியுள்ளார். உக்ரைன் போலந்து இடையில் அதிகரிக்கும் பதட்டம். போலந்தில் உள்ள ரயில் பாதையில் உக்ரைனிய தானியங்கள் சிந்தப்பட்டிருப்பது நமது நாடுகளை பிளவுபடுத்தும் மற்றொரு அரசியல் ஆத்திரமூட்டல் என்று உக்ரைனிய உட்கட்டமைப்பு அமைச்சர் அலெக்சாண்டர் குப்ராகோவ் தெரிவித்துள்ளார். எல்லை கிராமமான மெடிக்காவில் உள்ள ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்ட இரண்டு தானிய வண்டிகளிலிருந்து போலந்து எதிர்ப்பாளர்கள் சுமார் 4 டன் தானியங்களை கொட்டியதை அடிக்கோடிட்டு காட்டி அந்த தானியங்கள் ஜெர்மனிக்கு செல்லும் வழியில் போலந்துக்குள் நுழைந்தன. இத்தகைய நடவடிக்கைகள் அனைவருக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்தும் என்று குப்ராகோவ் கூறியுள்ளார். மத்திய கிழக்கில் தீவிரமடையும் போர் அதிரடி நடவடிக்கையில் ரஷ்யா. மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் ரஷ்யா அதில் கவனம் செலுத்தியுள்ளது. இந்நிலையில் மத்திய கிழக்கு மற்றும் வடஆப்பிரிக்க பிராந்தியத்துக்கான ரஷ்யாவின் சிறப்பு தூதர் காசாவின் பாலஸ்தீன மற்றும் ஸ்டேலிய அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார். ஃபத்தா இயக்கம் மற்றும் ஹமாஸ் குழுவின் பிரதிநிதிகளுடன் மைக்கேல் பாக்டனோவ் தொலைபேசியில் பேசியதாகவும் காசா மோதல் தொடர்பான பிரச்சனைகள் குறித்து விவாதித்ததாகவும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. போரை முடிவுக்கு கொண்டு வருமாறு மேற்குலக நாடுகள் ஸ்டேலுக்கு கடும் அழுத்தம் பிரயோகித்து வரும் நிலையில் ரஷ்யாவின் அடுத்த கட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அணு ஆயுத ஏவுகணை சோதனை 8 ஆண்டுகளில் 2வது முறையாக தோல்வி. பிரித்தானிய கடற்படையில் உள்ள HMS வாங்கார்ட் எனும் நீர்மூழ்கி கப்பலிலிருந்து டெண்டன் 2 எனும் அணு ஆயுத ஏவுகணை ஏவப்பட்ட நிலையில் அந்த ஏவுகணை சிறிது தூரத்திலேயே கடலில் விழுந்துள்ளது. கடந்த 30ஆம் தேதி நடந்த டெண்டன் 2 பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனையின் போது தோல்வி ஏற்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் இன்று உறுதிப்படுத்தியது. தேசிய பாதுகாப்பு விடயமாக கருதி இது பற்றிய கூடுதல் தகவல்களை எங்களால் வழங்க முடியாது என்று பாதுகாப்பு அமைச்சகம் மேலும் கூறியுள்ளது. அரசர் சார்ல்ஸ் இங்கிலாந்து ரூபாய் நோட்டுகளில் தோன்றுவார். பிரித்தானிய மன்னர் சார்ல்ஸின் உருவப்படம் கொண்ட ரூபாய் நோட்டுகள் June 5 முதல் பிரிட்டனில் புழக்கத்தில் இருக்கும் என்று இங்கிலாந்து மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. அதன் வடிவமைப்பை வெளியிட்டு 1 வருடத்துக்கு மேலாகிறது. மன்னரின் உருவப்படம் 5, 10, 20 மற்றும் 50 பவுண்ட் பாலிமர் ரூபாய் நோட்டுகளில் தோன்றும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானிய ஆதரவுடன் நடந்த கொலை சதியில் சந்தேகிக்கப்படும் நபரை அமெரிக்காவிடம் ஒப்படைப்பு. ஈரானிய அரசாங்கத்தின் முக்கிய விமர்சகரை கொலை செய்ய சதி செய்ததற்காக அமெரிக்காவில் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை செக் குடியரசு நாடு கடத்தியது என்று செக் நீதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. சந்தேக நபர் இன்று காலை பிராக்வாக்லா ஹேவல் விமான நிலையத்தில் பலட் ஒமரவ் அமெரிக்க அதிகாரிகளின் பிரதிநிதிகளிடம் ஒப்படைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் மதிய நேரத்திற்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இரவு நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.